பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை தூக்கி ஓரம் வச்சுட்டு அதை நிறைவாக எப்படி செய்யணுன்றத இந்த பெண்மணி கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தங்க தன்னுடைய 3 சக்கர வாகனத்தில் பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கியில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாப்பாடை டெலிவரி பண்ண போயிட்டு இருக்காங்க. கரக்கோடியில் யாரோ ஒருத்தர் உணவு வேணும்னு கேட்கும்போது அதை நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன்னு பெண் ஒருத்தங்க ஸ்விக்கி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய மாற்றுத்திறனாளிக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட வண்டியில் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகள் காண்போருடைய கண்ணை கலங்கடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய சிரமங்களும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் கடந்து முட்டி மோதி மேலே வந்தாலும் மேலே குடும்ப குடும்பம்னு இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். ஆனால் அதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் நிலையாக இருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய நெட்டிசன்ஸ் நிறைய பேர் பூரிச்சு போயிருக்காங்க. உழைத்து தன்னுடைய குடும்பத்துடைய தேர்வையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த பெண்ணை வெகுவாக பாராட்டவும் செய்கிறாங்க. ஸ்வாதி மலிவால் அப்படின்னு அழைக்கப்படுற பெண்மணி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த வீடியோ ஷேர் பண்ண இது இணையத்தில் சம விரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கடந்து வரோம். இப்படி யாராவது கஷ்டப்படுறதை பார்த்தா அந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடிய நிறுவனம் கூட அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு உதவ முன் வந்திருக்காங்க. அப்படி இவங்களுக்கும் உதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பெண்மொழியுடைய இன்ஸ்பைரிங்கான செயலை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்டில் தெரிவிங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி.